ஏ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது லுக்ஸ் பிளாக். இந்த லுக்ஸ் பிளாக் செட்டை பற்றி தான் கைஸ். இப்போ அங்கே லுக்ஸ்ன்னு தனியாக செக்ஷன் இருக்குல்ல, அதை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மோஷன் பிளாக்ஸை பற்றி பார்த்துருப்போம். ஓகே சரி, வாங்க நம்ம லுக்ஸ் செக்ஷனுக்குள்ளே போகலாம். நீங்கள் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நவ் நம்ம லுக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் பண்ணோம். ஏன்னா இங்கே பேக் ட்ராப்ஸ்ன்னு இருக்குல்ல கைஸ், அதில் போய் இந்த இமேஜை இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மாதிரி நிறைய வரும். நம்ம சும்மா ப்ளூ ஸ்கை அண்டு இன்னொரு பேக்ரவுண்ட் வந்து சும்மா பெட்ரூம் 3 போட்டுக்கலாம். ஓகே கைஸ், ஓகே இப்போ இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் பேக்ட்ராப்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் பேக்ட்ராப் வந்து இந்த ஸ்டேஜை ப்ரெஸ் பண்ணி பேக்ட்ராப்ஸ் போனீங்கன்னா பெட்ரூம் 3 இருக்கும். ஏன்னா நம்ம அதான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே பேக்ட்ராப் 1 கொடுத்துட்டு கோடு அப்படியே இந்த ஸ்ப்ரைட் 1 கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சரி வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லுக்ஸில் இருக்கிறது சே ஹலோ ஃபார் 2 செகண்ட்ஸ். ஓகே, அந்த பிளாக் அப்படியே ட்ராக் பண்ணிப்போம். ப்ரெஸ் பண்ண சே ஹலோன்னு சொல்லுது இது 2 செகண்ட்ஸ்க்கு. நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணாலும் போடலாம். குட் மார்னிங். ஓகே, குட் மார்னிங்னா நம்ம போட்ட டெக்ஸ்ட் அப்படியே இங்கே வருது. நம்ம இன்னும் வேணா டைம் கூட 4 செகண்ட்ஸ்க்கு மாற்றிக்கலாம், எவ்வளோ வேணாலும் மாற்றிக்கலாம். குட் மார்னிங். இப்போ சும்மா வாட்ஸ்அப். ஓகே, இப்போ இங்கே நம்ம போடுறது அப்படியே 4 செகண்ட்ஸ்க்கு வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பிளாக் சே ஹலோ. இது என்னடா டைமை டிஃபைன் பண்ணாமல் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. இப்போ போட்டு விட்டிங்கன்னா அவள் தான் கைஸ், மாட்டோ ஹலோ சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், நிறுத்தவே நிறுத்தாது. ஓகே ஆய்வா கைஸ். ஓகே, இப்போ திங்க் ஃபார் 2 செகண்ட்ஸ். இதையும் நான் மாற்றிக்கலாம். திங்க்னா அந்த திங்க் யோசிக்கிற மாதிரி வரும் கைஸ். இப்போ ஐ ஆம் டயர்ட் சும்மா போட்டுக்கலாம். அப்படியே திங்க் பண்ணோம், ஐ எம் டயர்டு. ஓகே, இப்போ திங்க் இதை அப்படியே நம்ம ஹலோ பிளாக் பார் தான், ஆனால் திங்க் பண்ணும் ஃபுல்லாக. நம்ம இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், ஃபுல் திங்கர். ஓகே இருங்க. இந்த இது ரெட்டை கிளிக் இந்த ரெட் கலர் ஸ்டாப் கிளிக் பண்ணால் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸ்விட்ச் காஸ்டியூம் டூன்னு மட்டும் இல்லை. இப்போ நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஸ்ப்ரைட்ஸில் காஸ்டியூம்ஸ்ன்னு இருக்கும். இப்போ சும்மா சில ஸ்ப்ரைட்ஸ்லானால் நம்மளுக்கு காஸ்டியூம் இருக்காது. ஆப்பிள்கெல்லாம் நம்மளுக்கு காஸ்டியூமே இருக்காது. இங்கே பாருங்க, ஒரு ஆப்பிள் தான். காஸ்டியூம்ஸ்குள்ளே போனீங்கன்னா நோ காஸ்டியூம்ஸ், ஒன்லி 1. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. சில ஸ்ப்ரைட்ஸ்க்கு தான் காஸ்டியூம் இருக்காது. ஆனால் இப்போ இந்த ஹேண்டிக்கெல்லாம் பார்த்தா காஸ்டியூம் இருக்கும். நீங்கள் காஸ்டியூம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியுமா கைஸ் செக் பண்ணுறது? அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னா, இந்த சூஸ் ஸ்ப்ரைட் இந்த லைப்ரரிக்குள்ளே வந்து அந்த காஸ்டியூம் எது வேணுமோ அந்த காஸ்டியூம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அதை ப்ரெஸ் பண்ணாதீங்க. அதனால சும்மா மவுஸ் வைங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், நான் ப்ரெஸ் பண்ணல, சும்மா அப்படியே மவுஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். எனக்கு இந்த காஸ்டியூம் இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ நம்ம பண்ணுங்கள். இப்போ இந்த பியர் வாக்கிங்க்கு காஸ்டியூம் இருக்குது, இந்த பியருக்கு காஸ்டியூம் இருக்குது, பீச் வாக் இல்லை பேட்டருக்கு இருக்குது, இந்த மாதிரி நிறைய இதுக்கு இருக்கும். இது மாதிரி கலர் சேஞ்சிங் கூட ஒரு காஸ்டியூம் தான் கைஸ். ஸோ இதுவும் காஸ்டியூம் டைப் தான். பேஸ்பால், பேஸ்கெட் பால், பெல், பீட்டில் அண்டு ப்ரூம், பிரெட், போட்டை, பவுல், அதுக்கெல்லாம் காஸ்டியூம் இல்லை. பட்டன்ஸ்க்கு மேக்ஸிமம் எல்லா பட்டன்ஸுக்குமே காஸ்டியூம் இருக்கும். ஓகே, ஸோ அங்கே இப்போ நம்ம ஸ்விட்ச் காஸ்டியூம் டு காஸ்டியூம் டூனா, இப்போ காஸ்டியூம் 2 எது காஸ்டியூம் 1 எதுன்னு பார்த்துக்கலாம். இதுதான் காஸ்டியூம் 2, இதுதான் காஸ்டியூம் 1. ஓகேவா கைஸ், இப்போ நம்ம காஸ்டியூம் 1ல் வச்சுருக்கோம். ஸ்விட்ச் காஸ்டியூம் 2 காஸ்டியூம் 2 ப்ரெஸ் பண்ணால் மாறிடும். திருப்பி இதை மாற்றி இங்கே ப்ரெஸ் பண்ணால் மாறிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் காஸ்டியூம் இதுதான் கைஸ். நம்ம அதை மாற்றிட்டே இருக்கிறதுக்கு இதுமா பார்த்தீங்களா கைஸ், இதுமா பார்த்தீங்களா, அப்படியே நெக்ஸ்ட் காஸ்டியூம் அதுவாக போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ஒரு காஸ்டியூம் மாறும். ஓகே, ஸ்விட்ச் பேக்ட்ராப் 2. இதுக்கு தான் நான் உங்களை அந்த ரெண்டு இது அந்த பேக்ட்ராப்ஸை போட சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு பேக்ட்ராப் 1ல் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் பேக்ட்ராப் 2, பேக்ட்ராப் 1. ப்ளூ ஸ்கை இதை ப்ரெஸ் பண்ணால் அப்படியே ப்ளூ ஸ்கைக்கு மாறிடுது. பெட்ரூம் 3. நெக்ஸ்ட் பேக்ட்ராப், அதாவது இதுக்கு அடுத்து என்ன பேக்ட்ராப் இருக்குது? ஒயிட்.
இது மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் பேக்ட்ராப் இதுக்கு முன்னாடியில் ரேம்டம் பேக்ட்ராப் அதுவாக நம்ம கொடுத்த மூணுத்தில் ரேம்டமாக ஒரு பேக்ட்ராப் எடுக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு காஸ்டியூம் மாதிரி நெக்ஸ்ட்டு பேக்ட்ராப் அதுவாக அடுத்தடுத்த பேக்ட்ராப் போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ தான் நம்ம சைஸ் எஃப் கலர் எஃபெக்ட்ஸ் லேயர்ஸ் அந்த இதுக்குள்ளேயே வரும். இதுதான் கைஸ் உங்களுக்கு லுக்ஸ்லேயே ஒரு மெயினானது. இப்போ சேஞ்ச் சைஸ் பை டென், இது அப்படியே பெருசாகிட்டே போகும். நம்ம போட போட டென் டென்னாக அதிகமாக அதிகமாக எப்போவுமே கைஸ் ஒரு ஸ்ப்ரைட்டுக்கு ஒரு மேக்ஸிமம் லிமிட்டுன்றது இருக்கும் சைஸில். அதாவது கேட் ஸ்ப்ரைட்டுக்கு அது 540, இங்கே பாருங்களேன் 541 போட்டால் கூட வராது. இப்போ பாருங்க உங்களுக்கு 541 போட்டாலும் வர மாட்டேங்குது, இதுதான் ஏன்னா மேக்ஸ் அது. ஸோ இப்போ சேஞ்ச் சைஸ் பை டென்னு நம்ம -100 மாற்ற முடியுமா? இப்போ இதை ப்ரெஸ் பண்ணால் 100 கம்மியாகிடும். அப்படியே 5 தான் இதுக்கு, இது மினிமம் போல். ஸோ ஒரு 50 அதுக்கு நினைக்கலாம். ஓகே, 1 கரெக்டாக. இப்போ செட் சைஸ் 2, அதாவது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வைக்கணும்னா அப்படியே செட் சைஸ் 2 வச்சுக்கலாம். நம்ம ஒரு தடவையாக சேஞ்சாக கொடுத்துடல, 70 கொடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 கொடுத்தா மாறிடும். ஓகே, சேஞ்ச் கலர் எஃபெக்ட் பை 25 இருக்குது இதில். நம்ம என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, பாருங்க நான் டிஃபால்ட் கலருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம இதில் ஒரு 20 வச்சுக்கலாம். ஒரு ஒரு கலருக்குமே ஒரு ஒரு இது இருக்கும்ல கைஸ், ஒரு நம்பர் இருக்கும்ல, ஒரு நம்பர் இங்கே ரேஞ்ச் இருக்கும்ல, அதுக்கு தான் இது. அந்த நம்பர் ரேஞ்சை வச்சு இது மாற்றும். ஓகே, நம்ம இப்போ மாற்றியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 33 போட்டோம் தெரியாமல். ஸோ நம்மளுக்கு நான் இப்போ நம்மளோட கலர் வரவே மாட்டேங்குது அப்படின்ருக்க, அவங்க கலர் நம்பர் உங்களால் ஞாபகம் வச்சுருக்க முடியலையா? இப்போ உங்கள் கலர் வர மாட்டேங்குது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா செட் கலர் எஃபெக்ட் 20 வைக்கணும். இப்போ பாருங்க செட் வச்சா மாறிடுது. இப்போ 100 போட்டால் 100 என்ன இருக்கோ அதுக்கு மாறிடுது. இப்போ 300 போட்டால் அதில் 300 எதுவும் இல்லை, மேபி மேக்ஸிமம் 200 தான் நினைக்கிறேன். 220 இங்கே பார்ப்போம். ஓகே, 200 தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு. ஸோ 300 எதுவும் இல்லை. ஓகே, இப்போ கிளியர் கிராஃபிக் எஃபெக்ட்ஸ். இப்போ கைஸ் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி சேஞ்ச் கலர் எஃபெக்ட் அதிலே நம்மளுக்கு நிறைய இருக்குது, ஜஸ்ட் கலர் இல்லை. ஃபிஷ் ஐ இங்கே பாருங்கள், ஃபிஷ் ஐனால் யாருக்கு தான் தெரியாது? டெக்ஸ்ட் பெயிண்ட் தெரிஞ்ச எல்லாருக்குமே இது தெரியும் கைஸ். அதில் ஃபிஷ் ஐ எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. வில் இப்போ கிளியர் கிராஃபிக் எஃபெக்ட்ஸ் கொடுத்தா அப்படியே அது எல்லாம் கரெக்டாக நார்மலானதுக்கு வந்துடும். பிக்சலேட் அதில் அது ஒரு பிக்சல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மாறிடும். அதுதான் டோட்டலி ஓவர். இது இதுக்கு மேலே திருப்பி கிளியர் கிராஃபிக் எஃபெக்ட்ஸ் கொடுத்தா திருப்பி வந்துடும். மோசிக் மல்டிப்ளை ஆகிட்டே போகும். ஒரு ஸ்டேஜில் நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவு மல்டிப்ளை ஆகிடும் கைஸ். ஸோ இது செம்ம டேஞ்சரான எஃபெக்ட். இங்கே பாருங்கள் நம்ம கண்ணுக்கே எத்தனை இருக்குன்னே தெரியல, எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா கேட்டோம் நம்ம. பிரைட்னஸ் 100 வந்தால் இது அப்படியே போயிடும், 100னா ஃபுல் ஒயிட் ஆகிடும். அடுத்த கோஸ்ட், இதுதான் கைஸ் மேஜிக். இங்கே பாருங்க இதுவும் 100 வந்தால் டோட்டலாக மறைஞ்சிடும். 200 கொடுத்தா அவ்வளோதான், அன்றைக்கே தெரியாது. 100 ஓ சாரி, இட்ஸ் நாட் அ வேலிட் நம்பர். ஸோ இப்போ 100 -25 போடணும். இப்போ பாருங்க கைஸ் இது அப்படியே விசிபிள் ஆகுது. ஸோ இப்போ செட்டு வந்து செட் கலர் மாதிரி தான் எல்லாம் நம்ம பண்ண சேம் தான். கிளியர் கிராஃபிக் எஃபெக்ட்ஸ் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஷோ அண்ட் ஹைட் ரெட்டோ நம்ம சேமாக பண்ணிக்கலாம். நம்ம ஹைட்லேருந்து ஆகிட்டோம், ஹைட்னால் ஹைட் ஆகிடும், ஷோனா ஷோ ஆகிடும். இப்போ நம்ம சேஞ்ச் கலர் எஃபெக்ட் பை 25 ஷோன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்
இப்போ நம்ம ஹைட் போட்டாச்சு, சேஞ்ச் கலர் எஃபெக்ட் பை 25 ஷோ, அப்படியே ஹைடாகி ஷோ ஆகிடுது. திருப்பி ஹைடு போட்டால் ஹைட் ஆகிடும், காட்டாது, ஏன்னா நம்ம ஹைட் ஷோ உடனே போட்டோம். ஓகே, இப்போ கோ டு ஃப்ரண்ட் லேயர், அதுக்கு நம்ம ஷோ பண்ணிப்போம். இப்போ அதுக்கு நம்ம இன்னொரு ஸ்ப்ரைட் எடுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு. இருமில்லாம் இப்போ பேஸ்கெட் பால் எடுத்துக்கலாம், பேஸ்கெட் பால் சைஸு 200 ஆக்கிக்கலாம். இப்போ இந்த பேஸ்கெட் பாலை இது கையில் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. இப்போ இது இந்த ஸ்ப்ரைட் ஃப்ரண்ட்டில் வந்துச்சு. இப்போ இந்த பேஸ்கெட் பால் நம்ம கையில் வரணும்ல, இந்த பேஸ்கெட் பால் நவுத்திட்டுலாம் இருக்க தேவையில்லை. சில இடத்துல திடீர்னு நம்ம பின்னாடி போகணும், திடீர்னு முன்னாடி வரணும், அது மாதிரிலாம் நம்ம வைக்கிற மாதிரினா கோ டு ஃப்ரண்ட் லேயர், ஆர் எல்ஸ் கோ டு பேக் லேயர். பேக் லேயர் போனால் பேஸ்கெட் பால் ஃப்ரண்ட்டில் வந்துடுவோம், ஃப்ரண்ட் லேயர் போனால் பேஸ்கெட் பால் பின்னாடி போயிடும். ஓகே, கோ ஃபார்வர்ட் டு ஒன் லேயர், அதாவது இப்போ இருங்களேன் காய்ஸ், இல்லை நம்ம இதையே டூப்ளிகேட் பண்ணிப்போம் இந்த பேஸ்கெட் பாலே. ஓ, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சா, டூப்ளிகேட். இவங்க காய்ஸ் டூப்ளிகேட் பண்ணுறதுனால நம்ம பண்ணுற கோடிங் எல்லாம் சேர்ந்து அப்படியே வரும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுப்போம். இப்போ நிறைய பேஸ்கெட் பால்ஸ் இதுக்கிட்ட வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டில் போகாமல் ஒன்று ஒன்றா ஃப்ரெண்டில் போகணும், இந்த பேஸ்கெட் பால்க்கு இல்லை இந்த ஸ்ப்ரைட்டுக்கு. கோ ஃபார்வர்ட் ஒன் லேயர், பார்த்தீங்களா? இப்போ அப்படியே கோ டு பேக் லேயர், கோ டு பேக் லேயர் போட்டால் ஃபுல்லாக பின்னாடி போயிடும். ஃபார்வர்டு ஒரு ஒரு லேயராக வரணும்னா இதிலே பேக்வேர்டும் இருக்குது, நம்ம ஒன்றுனா பின்னாடியும் போகும். ஓகே, காஸ்ட்யூம் நம்பர். இப்போ நம்ம ரெண்டு காஸ்ட்யூம் இருக்குதுன்னு பார்த்தோம்ல காய்ஸ். ஸோ காஸ்ட்யூம் நம்பர், காஸ்ட்யூம் நேம், காஸ்ட்யூமில் நம்ம நேம் இருந்ததுல அங்கே அந்த நேம். இந்த இது பேக் ட்ராப் நம்பர், திருப்பி பேக் ட்ராப்லேயும் நேம் இருக்குது. சைஸ், சைஸ் வந்து ஓகே 200 போட்டிருக்கோம். சரி ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சவுண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். டில் தென் பபாய் ஃப்ரம் தருண்.